காய்ஸ், இன்றைக்கி ஓபி 28/7 அப்டேட் போயிட்டுருக்கு. அதனால் மெயின்டெனன்ஸ் காரணமாக இன்றைக்கி கேம் திறக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஐடி ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கி இன்னிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வரப்போது அது ஒன்று ஒன்றா டக்குன்னு பார்த்துடலாம். இனிமேல் கேம் லாகின் பண்ணும்போது லோடிங்லாம் காட்டலாம், அதுக்கு இந்தமாரி இமேஜ் தான் காட்டும். இனிமேல் இதான் ரேம் பேஜில் இருக்க அந்த காஸ்ட்யூமோட கலெக்ஷன். ஃபஸ்ட்டில் இருக்கிறது டைகர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்டேட்க்கு அடுத்தது இந்த கோல்ட் ராயல் வந்துடும், இந்த கோல்ட் ராயல் பண்டில் வந்துடும். நம்மளுக்கு நீங்கள் ஸ்பின் பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கோல்ட் ராயல் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸு சூப்பராக தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மஸ்க்லார் ஃப்ரீ ஃபயரோட கொலாப் பண்ணுறாங்க. மஸ்க்லார் அது நேம் வாயில் வர மாட்டேங்குது, அவங்க கூட கொலாப் பண்ணுறாங்க. அதனால் பெஸ்ட்டு கார் ஸ்கின் தராங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் வாட்சில் பார்க்கலாம், பார்த்துட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. மூணு கார் ஸ்கின் காட்டுறாங்க. அதில் ரெட்டு ஆரஞ்சு எல்லோ சூப்பராகவும் இருக்குது. அப்புறம் இன்னொரு கலரும் இருக்குது, கத்திரிப்பு கலர். இது மூணு சூப்பராக இருக்குது, எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து வைங்க. கண்டிப்பாக இது நம்ம பெயிண்ட் பண்ணி தான் வாங்குவோம், சத்தியமாக ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம். அடுத்தது ரேங்க்டு கேம் சீசன் முடிஞ்சோடனே அடுத்த சீசன் ஓப்பன் ஆப்போ அந்த ட்ரெஸ் கொடுப்பானுவை ஷர்ட்டு வேஸ்ட்டாக கொடுக்குறோம். அடுத்தது கிராண்ட் மாஸ்டர் கொண்டு வராங்க, கிளாஷ் கோட் ரேங்க் இருக்குது, கிளாஷ் கொடுக்க. அதுக்கு வந்து இப்போ புதுசாக M10 ஒரு தீம் கன் ஸ்கின், நார்மலாக கன் ஸ்கின் தான் கொடுக்குறாங்க. கிராண்ட் மாஸ்டர் இனிமேல் கிளாஷ் கோட் ரேங்க் எடுக்கும் வந்துடுச்சு. இனிமேல் நிறைய பேர் அதை ப்ளே பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கிளாஷ் கோட் ரேங்க்ங்கிறது சூப்பராக இருக்கும். அதில் மஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் 1, கிராண்ட் மாஸ்டர் 2, கிராண்ட் மாஸ்டர் 3. ஃபஸ்ட்டு இதில் 1000 பேர், ரெண்டாவதுல 500 பேர், மூணாவதுல 100 பேர் ஸ்டே பண்ண முடியும். அதுக்கு மேலே வரவங்க பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க மைனஸ் ஆகிட்டு கீழே வந்துடுவாங்க ஹீரோய்க்கு. நீங்கள் அடுத்த கேம் ஓப்பன் ஆனோடனே இன்றைக்கி நைட்டு 6 மணி, சாயந்தரம் 6 மணிக்கு கேம் அப்டேட் பண்ண உடனே நீங்கள் போனீங்கன்னா உங்களை தூக்கி இதில் போட்டுருவணும், கோல்டில் போட்டுருப்போம், இல்லைனா சில்வரில் கிடக்குவீங்க. அதில் நீங்கள் புஷ் பண்ணி ஹீரோய்க்கு போனாலே கிராண்ட் மாஸ்டர் 1 நீங்கள் உள்ளார போயிடலாம். கண்டிப்பாக நீங்கள் கிளாஷ் கோர்டில் கண்டிப்பாக ரேங்க்கு சீக்கிரமாக போகலாம், கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலாம். அடுத்தது இனிமேல் லாபி நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம வெளியே நிற்கும் போது இப்போ வேர்ல்டு சீரீஸோட லாபியில் தான் இருக்கும், ஆனால் இதுக்கப்புறமேட்டுக்கு இந்தமாரி தான் லாபி காட்டும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லாபி நல்லாயிருக்கு, எந்த இது பிடிக்குதுன்ட்டு அந்த இதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிடுங்க. இதில் வரதெல்லாம் ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எதுவும் எல்லாமே ட்ரூ, உண்மை உண்மை. அடுத்தது இனிமேல் ரிவீல் பாயிண்ட்டுக்கு ஒரு ஆப்போசிட் அனுப்பா, நல்ல வேலை. அனிமே ரிவீல் பாயிண்ட்டில் இனிமேல் நீங்கள் ஒரு 15 செகண்ட் இருந்தீங்கன்னா ரிவியூ பண்ணிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் 33 செகண்ட் அதுலேயே அந்த ரிவீல் பாயிண்ட்லேயே உட்காந்துருக்கணும். அடுத்தது ரிவீவல் கூல் டைம் வந்து முன்னன் 1:30 இப்போ டைம் அதிகமாகட்டானோ. அடுத்தது ஸ்மோக் கிரனேடு, சாரி ஸ்மோக் கிரனேடு இல்லை, கிடையாது, இது ஒரு அந்த ஃப்ரீஸ் கிரனேடு. இதை தூக்கி போட்டிங்கன்னா அந்த இடம் ஃப்ரீஸ் ஆயிடும், எனிமி கண்ணு தெரியாத மாதிரி அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி ஒன்றால் மூவ்மெண்ட் தர முடியாது. இதோட எக்ஸ்ப்ளோர் டேமேஜ் 100, எக்ஸ்ப்ளோர் ரேடியேஷன் இது 5 மீட்டருக்குள்ளார போடலாம். 5 மீட்டரில் இருக்க சுற்றி இருக்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இது ஒரு 10 செகண்ட் நீட்டிக்கும், அதுக்குள்ளே நீங்கள் எனிமி டேமேஜ் பண்ணலாம். அவன் உங்களை அடித்தானா உங்களுக்கு டேமேஜ் கம்மியாகலன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்தளவுக்கு கேமை முன்னேற்றமாக எடுத்துகிட்டு போகும் தெரியாது. இது அப்டேட்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக வீடியோ போடலாம். அடுத்த அப்டேட் என்னென்னா பெட்ரம்பிள் மோடு. இப்போ நம்ம புதுசாக ஒரு பெட்ரம்பிள் மோடு கொடுத்தானோ, ஒரு 3 ரூம் கார்டு மாரி, அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் விளாண்டாங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கேன். இனிமேல் அது தனி ஒரு மோடாக வரப்போகுது. இப்போ நீங்கள் கிளாஷ் கோட் ரேங்க்டு ரேங்க்டு கிளாசிக் மாரி இதுவும் வரப்போகுது மோடாக தனியாக. அப்புறம் ட்ரைனிங் கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1v1 ஏர்ஷிப், இனிமேல் ட்ரைனிங் கிரவுண்டில் அந்த ஃபிஸ்ட்டு போகிற மாரி வந்துருச்சு. அடுத்து சாட் எமோஜிஸ், எமோஜிஸ் நீங்கள் போட்டு ட்ரைனிங் கிரவுண்டில் ஃபன் பண்ணலாம். அடுத்தது பஃபர் கார்ஸ், அங்கே நிற்கிற கார்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் இனிமேல் ட்ரைவ் பண்ணலாம். அந்த ஒரு அப்டேட் சூப்பராக இருக்கும். இனிமேல் ட்ரைனிங் கிரவுண்டும் கெத்தாக மாசாக இருக்கும். நிறைய பேர் ட்ரைனிங் கிரவுண்ட் விளாடுவாங்க நம்பிக்கை இருக்குது. அடுத்து கேரக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒவ்வொரு அப்டேட்லேயும் கேரக்டரோட ஸ்கில் அதிகமாக படுத்துவாங்க கம்மிப்படுத்துவாங்க. அதேமாரி இந்த தடவை பலோமா ப்ளூ கேரக்டர், இந்த இன்னொரு கேரக்டர், அந்த 3 கேரக்டருக்கும் ஸ்கில் கொஞ்சம் அதிகமாக அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. அதை நம்ம அப்டேட் எடுத்து பார்த்தா தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். நைட்டு நாளைக்குள்ள வீடியோ போட்டுடலாம். அடுத்தது புதுசாக MP5 மாதிரி இப்போ ஒரு மினி யூஎஸ்ஐ அப்படின்னு ஒரு கன் கொடுக்குறாங்க. இது நல்லா MP40 MP5 மாரி நல்லா புல்லட்டை வேகமாக கொடுக்கும். இது வந்து ஒரு மினிங்கிறதுனால இது எப்படின்னா யூஎஸ்பி M500 வைக்கிற இடத்துல வர மாதிரி வரும். நீங்கள் செகண்ட் ஸ்லாட்டில் வச்சுக்கிற மாதிரி வரும். இது ஒரு அடுத்த டிபி கேரக்டர்னு ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் இந்த கேரக்டரோட பவர் என்னென்னா, இது எப்படியும் அந்த கேரக்டர் வந்து நீங்கள் இப்போ ஒரு கேம் விளாண்டு இருக்கும்போது மூவ்மெண்ட்டில், அதாவது கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டு அடிக்கும்போது இதோட மூவ்மெண்ட் ஸ்பீன் அதிகமாகும். அதே மட்டும் டேமேஜும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த கேரக்டர் வந்தோடனே பார்க்கலாம். அடுத்தது வாத்து பெட்டு கொடுத்துருவாங்க. இந்த பெட்டோட பவர் நீங்கள் உட்காந்துட்டு போகும்போது ஸ்பீடாக போகலாம்,
அவ்வளோக்கும் பவர் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் அந்த பெட்டு யூனிக்காக இருக்குது, வாத்து மாரி டக்குடக்குன்னு பின்னாடி ஓடி வரும். அதனால் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது அப்டேட் அப்புறம் எப்போ விடுறாங்கன்னு அதை கன்ஃபார்ம் பார்த்தலாம். ஆனால் இதுக்கு இதெல்லாம் அப்டேட்க்கு அடுத்தது கொஞ்ச நாள்லையோ இல்லை இன்னைக்கோ இதெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அடுத்தது நம்ம அலோக் கேரக்டர் ஃப்ரீயாக கொடுக்க போகிறான்னு சொன்னோம். அலோக் கேரக்டர் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம், ஆனால் இங்கே ஒரு இங்கே தான் வச்சுருக்கானோ ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் 7 நாளைக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். ஆனால் மீதி இருக்க ஒரு 30 கேரக்டர் 15 கேரக்டர் பக்கமாக ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே இன்னொரு அலோக்கு இந்த கே இந்தமாரி கேரக்டர்லாம் நீங்கள் 7 நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் கண்டு வெறுப்பாவதீங்க, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். 7 நாளைக்கு தான் அலோக் கேரக்டர் கொடுக்குறாங்க, மற்ற ஒரே ஒரு கேரக்டர் இது 28 கேரக்டர் நார்மல் கேரக்டர்ஸில், அதை ஒன்று மட்டும் நீங்கள் பர்மனெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீதி இந்த கே கேரக்டர் இந்தமாரி கேரக்டர்லாம் நீங்கள் ஒரு நாள் தான் வச்சுக்கலாம். இந்த பண்டில் பார்த்துக்கோங்க, இது அடுத்த ஈவெண்ட்டை வரும்போது இதிலேயே போட்டிருப்பா, நீங்கள் நல்லா பார்க்கலாம். 7 நாளைக்கு அந்த கன்ஸ்கின்னோட உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.